வணக்கம் நண்பா. இன்னைக்கு சினிமா நடிகர்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரபலங்கள் நடிகை நடிகர்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களோட அப்டேட் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓபனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? இன்னைக்கு நம்மள்ட்ட யார் மாட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூலியை பத்தி தான் சொன்னோம். ஜல்லிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேர் பெரிய உச்சத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து தனியார் தொலைக்காட்சியில் வந்து தொகுத்து வாங்கினாங்க. அதெல்லாம் தாண்டி அப்புறம் என்ன பண்ணாங்க, பிக் பாஸ்ல போனாங்க. பிக் பாஸ்ல போட்டு ரொம்ப பெரிய லெவலில் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, பிக் பாஸ்ல இவங்க வந்து காலி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே பொய் பொய்னு சொல்லி எல்லாருமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை காலி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலி என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தில் ஒருத்தரோட வேலைக்கு போகலாங்க, லிவிங் டு கெதரில் தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, சில விஷயங்கள் அப்புறம் தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறது, நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். ஸோ நம்ம அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாக்ஷியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸில் இவங்க வந்து நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து கமிட்மெண்ட் ஆகி அதில் வந்து நிறையா சண்டை காட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரைனிங்லாம் எடுத்து நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் பேக்ஸ்லாம் வர வச்சுருப்பாங்க பாருங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் பூலாம் வர பூத்துருக்கு, அது கலர் கலராக பூத்துருக்கு. அது இவங்க கொலாடி சண்டையா இருக்குமோ. ஸோ நம்ம அடுத்ததை யாரை பார்க்க போகிறோம், கீர்த்தி சுரேஷ் தான் பார்க்க போகிறோம். இவங்களை வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லா பசங்களும் விசில் அடிப்பாங்க, எல்லா ஆண்களும் வந்து ரசிக்கிற அளவுக்கு இவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட கீர்த்தி சுரேஷ் இப்போ ஒரு போஸ்டரில் பார்த்தா அந்த பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்னா எல்லாமே மேக்கப் தான் நினைக்கிறேன், பசங்க ரொம்ப ஏமாந்து போகிறாங்க. அவ்வளவு கலர் நீ பெயிண்ட் அடிச்சு உன் கலரை மாத்தினா தான் இந்த ஊர்லயாவது நீ வில போவதாயே. என்ன பண்றது, மேக்கப் வாங்கி கொடுக்குற எல்லா பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக இன்னொரு ஷிப்ட் பார்க்கணும் பாருங்க, இன்னொரு ஷிப்ட் என்ன நைட் ஷிப்ட் பார்க்கணும் பாருங்க. இவங்க நைட் ஷிப்ட் வெளியில வேலை பார்த்தாங்கன்னா இவங்க வீட்டுல அது என்னத்த நான் சொல்றது, அது ஏதோ போயிட்டு போட்டோம். நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் சார். அதை வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா சார். இதெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சார், நான் தான் சார் இருந்து பண்ண இந்த வேலையை. போஸ்ட்மேன் கட்டிக்கிட்டு இருந்தாலாவது ராத்திரில வேலைக்கு போயிட்டு பகல்லையாவது இருந்து தொலைச்சிருக்கோம். இது பகல்லையும் கிளம்பிடுது. விராட் கோலி அண்ட் தமனா. தமனா விராட் கோலி பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தனி இப்போ ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேக்குறீங்க? அதாவது வந்து ஏன் கை காசு குடுக்குற, கலைச்சு போடியா சீட்டை அங்கே செலவுக்காவது ஏதாவது குடுக்க விட கலைச்சு போடியா. இல்ல மாப்ள குடுத்து நான் சொன்னேன் கலைச்சு போடு. ஏய் அதே இருக்கு மீசல தீய வைக்க, அதே எடுக்கிற வையா உள்ள இல்ல நான் எடுத்து போடுறேன். இதுக்கு வந்து விளம்பரத்துக்கு வந்து தமனாவும் வீரட் கோலியும் வந்து நடிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து நம்ம டிஎஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு சார். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் சார். ஆஸ் அப் சார் ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் ஆடி இருக்காங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்கணும், நீங்க சொல்லுங்க எப்படி இவ்வளவு குறுகிய கால கட்டத்தில் வந்து சொல்லு சொல்லு சொல்லமா நீங்க இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, உடனே எப்படி இப்படிலாம் ஒத்து போகுது? சொல்ல 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 சொல்லமா அழகு வச்சேன்னா அவ என்ன என்ன தேடி வந்தா சந்தில நான் அதுக்கு எதுக்கு எதுக்கு இப்போ அஞ்சல.
ஸோ நம்ம அடுத்ததான் யாரை பார்க்க போனால் எல்லாரோட வாழ்க்கை வரலாறு வந்து படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து படம் எடுப்பாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கப்பட்ட விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ எடுக்கப்பட்டாங்க. அப்படி அவங்க யாருன்னு கேட்குறீங்க, அஞ்சரக்குள்ள வண்டி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரோட மூலையில் டக்குன்னு வந்திருக்கும். கிடைக்கிற இடத்துல ஸோ நம்ம ஷக்கிலா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் படமாக எடுத்திருக்காங்க. திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்கள் படம் போகிற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இவங்களோட எல்லா படத்தையும் நம்ம பார்த்துறோம், இந்த படத்தையும் கண்டிப்பா பார்ப்போம். என்னன்னா அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லா படத்திலயும் மாறி மாறி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வாழ்க்கை வரலாறுனால எல்லாமே சேர்த்து வச்சு செஞ்சிருப்பாங்க. இனிமே எப்ப லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே, குட் நைட். ஸோ எப்படி முடிஞ்சாலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் கூட எவ்வளோ டிக்கெட்டாக இருந்தாலும் போய் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்ப்பேன். பார்ப்போம். ஜூலியில் ஆரம்பிச்சு அஞ்சலுக்குள்ள வண்டி வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஷயத்தை எடுத்துட்டு இன்னொரு வீடியோ உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்த். டாட்டா, பாபாய், சி யூ.